அனைவருக்கும் வணக்கங்க. ரோஸ்பெரி கிச்சனில் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெண்களுக்கு முடி நீளமாக வளர்கிறதுக்கும் தாய்ப்பால் சுரப்புக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் இந்த பாத்திரத்தில் பாருங்கள் முக்கால் அளவு கீரை எடுத்திருக்கேன். இது மாதிரி இனிக்கி வச்சுருக்கேன், நல்லா உருவி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சூப் கிடைக்கும். நான் தண்ணி கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் பொரியல் செய்கிறதுனால. இப்போ இந்த 200 மில்லி கிராம் டம்ளர், அதனால் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை மூடி வச்சு நல்லா ஸ்லோவில் வச்சு வேக வச்சுக்கிறேன். நல்லா 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ்லேயே பாருங்கள் இது மாதிரி பச்சையாக இருக்க சொல்வே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கீரை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் 3 மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க, குண்டு மிளகாய் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரையில் நம்ம அரைச்சி நல்லா இந்த கீரை வந்துடுச்சு, இதை கீழே எடுத்து வச்சிடலாம். இதோட இந்த வேலை முடிஞ்சிச்சு. மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சேன். அந்த வேர்க்கடலை தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பூண்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு ஆட் பண்ணலங்க, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்திட்டிங்கன்னா மூட்டு வலி கை கால் வலி எதுவுமே இருக்காதுங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது நம்மளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.